Hello friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து கொஸ்து பண்ண போறேன் கத்திரிக்கால. ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, சும்மா பேருக்கு ஒரு நாலஞ்சு மிளகு போட்டுக்கிறேன். ஆஸ் யூஷுவல் கட்டி பெருங்காயம், ஒரு ஸ்பூன் தனியா, தனியா உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு. ட்ரை சில்லி போட்டுக்கோங்க. நான் மூணு மிளகாய் போட்டுக்கிறேன், இதுவே ஜாஸ்தி. ஒரே ஒரு ட்ராப் ஆயில் விட்டு இதை வறுத்துக்கலாம். வறுத்தாச்சு, இந்த மிக்சியில் போட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம். ரொம்ப கருக விட்டுருக்காது. ஒரு வானிலையில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, நல்லெண்ணெய் தான் பெஸ்ட்டு. ஆயில் ஹீட் ஆகிடுத்து. கடுகு, உளுத்தம் பருப்பு, அது ஃபுல்லாக நல்லா வெடிக்கணும். வெடித்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் போட்டுக்க வேண்டாம். உங்கள் சௌகரியம் தான் இது. கொஞ்சம் வதங்கட்டும். சின்னதாக ரெண்டு தக்காளி, ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணின கத்திரிக்காய், அது எந்த கத்திரிக்காயாக இருந்தாலும் பரவாயில்ல, க்ரீன் வயலட் எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல. மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான சால்ட்டு, இந்த சால்ட்டு வந்து நம்ம இந்த தூள் உப்பு விற்கிறாங்க இல்லையா, அதை வாங்கக்கூடாது. கல் உப்பு வாங்கி அதை நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கணும். அந்த பவுடர் பண்ணதையுமே தீங்கான் ஜாடி அல்லது மண்பானையில் தான் வச்சுக்கணுமா, அதில் தான் வச்சுக்கிறது நல்லதான். அதனால் உப்பை வறுத்துட்டு, அதில் ஒரு மெடிசனல் வேல்யூ இருக்குது வறுத்துட்டு யூஸ் பண்ணுறதுனால. அதனால் வறுத்துட்டு தீங்கான் ஜாடி, இனிமேல் வந்து தூள் உப்பு யாரும் வாங்காதீங்க. நம்ம எண்ணெய் தான் எவ்வளோதான் பார்த்து பார்த்து சாப்பிட்டாலும், எண்ணெயை கொட்டி சாப்பிட்டாலும், நெய்யை கொட்டி சாப்பிட்டாலும், சாப்பிடலைனாலும், கண்ணா பின்னான்னு ஏதோ ஒரு நோய் வருது. நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு வருது, இல்லாதவங்களுக்கு வருது. ஸோ நமக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயும் கலப்படும். அப்பா நீ ஹெல்த்தியாக ஒன்று சாப்பிட்டோம் காய் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை, அதில் 25% தான் இருக்கும், 100% கிடைக்கிறது இல்லை. ஏன்னா அந்த பூச்சி மருந்து கலந்துருக்கு, காய்கறியிலும் அப்படி இருக்கு. இது ஓரளவு வதங்கட்டும். உப்பு போட்டாச்சு, மஞ்சப்பொடி போட்டாச்சு. இது ஓரளவு வதங்கணும், கொஞ்சம் கூட தண்ணி கூட தெளிச்சுக்கலாம். ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நான் காமிச்சோம் இல்லையா, அந்த புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன். கெட்டியாகவே வச்சுக்கோங்க, ரொம்ப ஜலவிட வேண்டாம். அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி உப்பு போட்டாச்சு, அதனால இந்த புளி வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும். நீங்கள் வந்து கத்திரிக்காய் வதங்கிறதுக்கு முன்னாடியே புளி ஜலத்தை விட்டுட்டிங்கன்னா கத்திரிக்காய் சரியாக வேகாது. எப்பயுமே ஒன்று புளி குத்தி பண்ணும்போதோ இல்லை வெள்ளம் போட்டு பண்ணும்போதோ அது கொஞ்சம் வேக விட்டுட்டு பண்ணிட்டால் தான் அது வேகும். சிம்மில் வச்சிருந்தா இது வேகட்டும். கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறேன், மிஸ் பண்ண மனசு வரல. எவ்வளோ போட்டாலும் இந்த பெருங்காய வாசனை லவ்லியாக இருக்கும், அதுவே கரைஞ்சி வெந்துடும். ஆல்ரெடி பவுடர் பண்ணலேருந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த மீதியை வந்து நம்ம டெய்லி சாம்பார்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதில் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது இதில்
ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நான் பயத்தம்பருப்பு வேக வச்சு வச்சுருந்தேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஜலமிட வேண்டாம், ஏன்னா இது நீர் காயிடுங்கனால தான் சொல்கிறேன். இது உங்களுக்கு இந்த பருப்பு தேவையில்லை அப்படின்னா போடாமையும் பண்ணலாம். ஏன்னா போடாமல் பண்ணும்போது இந்த காரம் புளி எல்லாம் வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கும், அதாவது புளிப்பாகவும் காரமாகவும் அந்த மாதிரி இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் கொஸ்து. எண்ட் ஆஃப் த டைம் கொஞ்சம் வெல்லம். எதுவுமே உங்களுக்கு பிடிச்சா, எதுவுமே உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணால் டேஸ்ட் இருக்காது. இப்படி பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு உடம்பு கொத்துக்காது ஆகாது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது பொங்கலுக்கு ஆப்டான சைடிஷ். என் பொங்கலுக்கு இதே வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டு பண்ணலாம். வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் மட்டும், வெங்காயம் சாப்பிடாதவங்க அப்படி பண்ணிக்கலாம். இந்த பைத்தம்பருப்பை ஸ்கிப் பண்ணிட்டும் பண்ணிக்கலாம். இந்த பொடி வறுத்து இப்படி பொடி பண்ணி போட்டால் டேஸ்ட் வேறு. சில பேர் சோம்பேறி பட்டுண்டு சாம்பார் பொடியை தூக்கி டபக்கன்னு எல்லாத்துக்கும் தலையில் போட்டுருவோம், அப்போ எப்படி இருக்கும் டேஸ்ட்னா அதே மாதிரி தான் இருக்கும். இப்படி பண்ணும்போது டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான கத்திரிக்காய் கொஸ்து ரெடி. தேங்க்யூ வாட்சிங், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.